الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، ومن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العزة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان، فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரிக்காகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதவர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹினுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேசர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கிறேன். அன்புரை அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய இறுதி பகுதியில் மக்களை நோக்கி சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு மகத்தான பரக்கத் பொருந்திய மாதம் வந்துவிட்டது. அது பரத அல்லாஹுலக்கும் சுயாமஹு, அதிலே நோன்பு வைப்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரதாக்கினான். அதிலே இரவுகளில் நின்று வணங்குவதை அல்லாஹும் நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறேன் என்றார்கள். யாரெல்லாம் அதிலே நோன்பு நோற்று இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்னே அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான ஒரு மாதம் ஒரு பரதுக்கு 70 பரதுடைய கூலிகள் கிடைக்கின்ற மாதம். இதே போன்று ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் அதற்கு ஒரு பரதை நிறைவேற்றியது போன்ற கூலி கொடுக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போன்று இதனுடைய ஆரம்ப பகுதியை அல்லாஹ் ரஹ்மத்தாகவும், நடுப்பகுதியை ஆரம்ப பகுதியை ரஹ்மத்தாகவும், நடுப்பகுதியை மஃபிரத்தாக பாவ மன்னிப்பாகவும், இறுதி பகுதியை இத்கும் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலைக்காகவும் வைத்திருக்கிறான். இந்த இரவுகளில் எத்தனை மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்றால், ஒவ்வொரு இரவிலும் 10 லட்சம் மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி இரவில், இறுதி இரவில், ரமலானுடைய இறுதி இரவில் எவ்வளவு முழு மாதத்திலும் விடுவிக்கப்பட்டார்களோ அந்த அளவு மக்கள் நரக வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டிய விடயங்கள், அதிகமாக எதனை நாங்கள் கேட்க வேண்டும், எதை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும், எதனை அதிகமாக மொழிய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னார்கள், இந்த மாதத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவை அதிகமாக மொழிய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் வணக்கத்துக்குரியவன், அவன்தான் எல்லாவற்றையும் நடாத்தி கொண்டிருக்கிறான், அவனுடைய நாட்டம் இல்லாமல் அணுவும் அசைய முடியாது. அப்படியான ஒரு ரப்புல் ஆலமீனை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம், அவன்தான் எங்களுடைய ரப்பாக இருக்கிறான் என்ற அந்த உண்மையான உன்னதமான அந்த எண்ணத்துடன் நாங்கள்
எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்தது போதுமானது, எங்களுடைய ஷரியத் எங்களுக்கு போதுமானது, நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, நாங்கள் யாரிடமும் கடன் வாங்க வேண்டியவர்கள் அல்ல, யாரும் நமக்கு வழிகாட்ட தேவையில்லை, இந்த மார்க்கம் நமக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டம், பரிபூர்ணமாக நமக்கு அல்லாஹு தஆலா இந்த ஷரியத்தை பூர்த்தியாக்கி தந்தான். இதனுடைய ஆரம்ப கருத்தாக்கள் இதிலே எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை நிறைவேற்றினார்கள். இந்த ஷரியத்தை நான் பொருந்திக் கொண்டேன், அல்லாஹ்விடத்திலிருந்து மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டேன், எனவே இந்த மார்க்கத்துக்கு வெளியே எதிர் பக்கமும் நான் தேவைப்பட மாட்டேன் என்று அந்த உறுதியுடன் கலிமாவை மொழிய வேண்டும். கலிமாவுடைய யதார்த்தம் நமக்கு புரிய வேண்டும். நாங்கள் இஸ்லாத்துடைய இந்த கலிமாவை மொழிந்துவிட்டு யார் யாருடையதோ வழிமுறைகளை நமக்கென்று ஆக்கிக் கொள்வது என்பது, இது நாங்கள் எந்த ஷரியத்தை எடுத்திருக்கிறோமோ, எந்த ஷரியாவை பின்பற்றுகிறோமோ அதனை கேவலப்படுத்துவதாக அமைகிறது. இரண்டாவது, அதிகமாக எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுவது, இஸ்திஃபார் செய்வது. நிறைய இஸ்திஃபார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். நிறைய இஸ்திஃபார்கள் இருக்கின்றன, இவைகளை நாங்கள் அதிகமாக மொழிய வேண்டும். அன்புடன் அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 தடவைகளுக்கு மேலால் ரப்பிஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா, என்னுடைய தௌபாவை கபூல் செய்வாயா, நீ தௌபாவை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடம் வேண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அன்புடன் அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலத்திலும் கூட 70 அல்லது 100 திரவைகள் இஸ்திஃபார் தௌபா செய்கிறார்கள் என்றால், நாங்கள் யார், எங்களிடம் நாங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 24 மணி நேரமும் உடை நடை பாவனையில் அல்லாஹுக்கு மாறுபாடு செய்த பாவிகள், ரசூல்மார்கள் நபிமார்கள் பாவமே அற்றவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 விடுத்தங்கள் தௌபா இஸ்திஃபார் செய்கிறார்கள் என்றால், நாங்கள் அதை மிஞ்சி ரமலானுடைய காலத்தில் 1000 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திஃபார் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புடைய அல்லாஹ்வினுடையார்களே, அதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும், அதற்கென்று உட்கார வேண்டும். நாங்கள் போகின்ற வருகின்ற வழிகளில் எல்லாம் இஸ்திஃபார் செய்கிறோம், கலிமா சொல்கிறோம், சுபஹான கலிமா ஓதுகிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம் என்று எங்களுடைய இபாதத்துகள் பரிபூர்ணப்படுபவை அல்ல. அவைகளுக்கு அந்தந்த நேரத்துக்குரிய கூலிகள் பெறலாம், கொடுக்கப்படும். ஆனால் எங்களுடைய உண்மையான யதார்த்தமான இபாதத் என்பது அதற்காக வேண்டி நாங்கள் உட்கார வேண்டும், அதற்காக வேண்டி நாங்கள் அமர வேண்டும். நாங்கள் அல்லாஹுக்கென்று அமர்வது இதைத்தான் அல்லாஹ் வழிபார்க்கிறான். நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், நாங்கள் எங்களுடைய குடும்ப வேலை வெட்டிகளிலே ஈடுபடுகிறோம், நாங்கள் பிரயாணங்கள் செய்கிறோம். இவைகளிலே உள்ள இந்த எங்களுடைய செயல்கள் அனைத்துக்குமாக ஒதுக்கிய நேரத்தில் சும்மா இருக்கின்ற நாவை ஜிக்ர் செய்ய வைப்பது என்பது இது இருக்கத்தான் வேண்டும். என்றாலும் அல்லாஹு தஆலா வழி பார்ப்பது அந்த ஜிக்ரை அல்ல. எந்த ஜிக்ருக்கும் உள்ளத்துக்கும் உண்மையான தொடர்பு இருக்கிறதோ, எந்த தௌபா இஸ்திஃபார் உள்ளத்தால் நடைபெறுகிறதோ, எதன் மூலமாக வருந்தி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதோ, எந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அடியானுடைய தௌபாவை கபூல் செய்வான் என்பதை அந்த அடியான் நினைத்து பூரித்து அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திஃபார் செய்வானோ, அப்படியானவனுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஒரு தௌபா கபூல் செய்யப்படுவதற்குரிய சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால், யாருடையதாவது பொருளை அபகரித்திருந்தால், யாருடையதாவது ஏதாவது காணி பூமிகளை பிடித்திருந்தால், யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டி அதனை தள்ளுபடி செய்து இப்பொழுது அவர் அதனை அறவிட முடியா கடனிலே சேர்த்திருந்தால்,
உதாரணம் எங்களுடைய பாசையில் சொல்வதானால், பொல்லு போட்டிருந்தால், இல்லை என்றால் நாங்கள் யாருக்காவது ஏசி இருந்தால், துன்புறுத்தி இருந்தால், மனம் நோவுபடியாக பேசியிருந்தால், இல்லை என்றால் யாரை பற்றியாவது ரீபத் பேசியிருந்தால், புறம் பேசியிருந்தால், அதாவது தன்னுடைய சகோதர முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி கதவி இருந்தால், இப்படியான பலவிதமான பாவங்கள் இருக்கின்றன. அன்புடைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியாக அடியார்களுடன் சம்பந்தப்படுகின்ற பாவங்களை நாங்கள் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்காமல் அவைகள் தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாங்கள் பார்க்கிறோம் இன்று மீடியாக்களில், வாட்ஸ்அப்பில், இல்லை என்றால் ஏதாவது ஒரு இணையதளத்திலோ பேஸ்புக்கிலோ எழுதிவிடுகிறார்கள், ரமலான் வந்துவிட்டது, எங்களுடைய ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். இது என்ன மன்னிப்பு? இதனை நீங்கள் மன்னிப்பு கேட்பதாக நினைத்துக் கொள்வதானால் அது மடமையின் உச்சகட்டமாக இருக்கும். அப்படியான எந்த மன்னிப்பு கேட்டல் முறையும் இஸ்லாத்தில் கிடையாது. சம்மதப்படுபவனிடம் போய் அவனிடம் சொல்ல வேண்டும், என்னால் தவறுகள் உங்களுடைய விடயத்தில் நடந்திருக்கலாம் என்றாவது சொல்ல வேண்டும், நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இவர் விழுந்தும் மீசையில் மண்படாமல் பேசிவிடுவார். பொதுவாக எங்களுடைய சமுதாயம் லொஜிக்கலாக பேசி பழகிவிட்டார்கள். அதாவது ஒன்றை உண்மையிலேயே அவர் புரிந்து கொள்ளும் விதமாக அல்லாமல், ஏதோ இவர் மாத்திரம் புரிந்து கொள்வார், முன்னே முகாசப், அதாவது முன்னோக்கப்படுபவர் அதனை புரிய மாட்டார், அப்படியான வார்த்தைகளை பேசுவதிலே நம் சமுதாயம் கெட்டிக்காரர்கள். அப்படியல்ல, என்னால் தவறுகள் நடந்திருக்க முடியும் என்றாவது சொல்லுங்கள். என்னால் உங்களுக்கு தவறுகள் நடந்திருக்க முடியும், அப்படி எதுவும் நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய மூட்டப்பட்ட அந்த நெருப்பிலிருந்து தப்ப முயற்சிக்கிறோம் என்றால் நமக்கு இந்த உலகத்துடைய எந்த செய்தி செய்தியாக இருக்கும்? வரட்டு கௌரவங்களும் அவருடைய பெருமையும் அவருடைய தன்னிலை பாடும் அவருடைய ரெஸ்பெக்டும் கபரிலே வைத்து விட்டால் அங்கே இவர் கண்ணியமானவர், இவர் உலகில யாரிடமும் எதுவும் கேட்காதவர், இவர் உலகிலே யாரையும் மதிக்காமல் நடந்தவர், எனவே இவரை நாங்கள் மதிக்க வேண்டும், இவரை கேவலப்படுத்த கூடாது என்று வரமாட்டாது. யார் அப்படியாக நடந்தானோ அவனுக்கு தான் முதலாவது தண்டனை கிடைக்கும். பெருமைக்காரர் யாருடைய உள்ளத்தில் அணுவலும் பெருமை இருக்குமோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்கிறான், அத்தகப்புரு ரிதாயி, தற்பெருமை என்பது என்னுடைய போர்வை, என்னுடைய ஆடை, அதனை யார் அணிந்து கொள்கிறானோ அவனை நான் என்னுடைய நெருப்பால் வேதனை செய்வேன் என்று அல்லாஹு தஆலா, அந்த பெருமை என்பது அணு அளவு கூட உள்ளத்தில் இருக்கும் அந்த மனிதனை அவன் நரக நெருப்பால் அல்லாமல் சுத்தப்படுத்தப்பட மாட்டான். அன்புடன் அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுக்கு என்ன பெருமை? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு என்ன பெருமை? அவன் சீ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்டவன், அவ்வளவு நூக்குபா, அவனுடைய ஆரம்பம் ஒரு இந்திரிய துளி, ஆஹிருஹு ஜீஃபா, அவனுடைய கடைசி செத்த பிணம் இரண்டு நாள் வைத்து விட்டால் வயிறு வெடித்து புழு கக்க ஆரம்பித்து விடும். அப்படியான ஒரு செத்த பிணம் அவனுடைய கடைசி. இவ்விரண்டுக்கும் மத்தியிலே அவன் மலத்தை சுமந்திருக்கிறான். மலம் வயிற்றிலே இல்லை என்றால் நேராக நிற்க முடியாது. ரமலானுடைய காலங்களில் பொதுவாக அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் ஆள்களுடைய அந்த தைரியங்கள், மனோ வலிமைகள், அதாவது அவர்களுடைய அந்த பாடி ஃபிட் எல்லாம் உடைந்தது போன்று இருப்பார்கள்.
வெறுமனே ஒரு 13-16 மணி நேரம் பசி இந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் 2 நாள் பட்டினியில் விட்டால் எப்படி இருக்கும்? இதனால் தான் ஷரியத் இந்த மார்க்கம் கௌமுல் விசாலை தடுத்திருக்கிறது. ஒரு நாள் நோன்பு வைத்து விட்டு இஃப்தார் செய்யாமல் சஹார் செய்யாமல் மறுநாள் நோன்பு வைப்பதை இஸ்லாம் தடை செய்கிறது. ஏனென்றால் பலவீனங்கள் ஏற்படும். எனவே இஃப்தார் செய்ய வேண்டும், சஹார் செய்ய வேண்டும், அதுக்கு பின்னால் நோன்பு வைக்க வேண்டும். அது தலைவர்களான கேட்கிறார்கள், ஆரம்பம் ஒரு இந்திரிய துளி தீ என்று விடுவோம், பட்டால் கழுவி விடுவோம், ஆடையை மாற்றிக்கொள்வோம், கடைசி அவனுடைய முடிவு செத்த பினும் அவ்விரண்டுக்கும் மத்தியிலே வயிற்றிலே மலத்தை சுமந்தால்தான் சக்தியுடன் இருப்பான். வயிற்றிலே இருப்பது என்ன, குடல்களிலே இருப்பது என்ன, மலம், அதனை சுமந்தால்தான் அவன் சக்தியுடன் இருப்பான். அவனுக்கு என்ன பெருமை என்று கேட்கிறார்கள் ஹஜ்ரத் அலி ரஸூலுல்லாஹி அவர்கள். அன்புரே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய பெருமை பாராட்டி பாராட்டி உலகை விட்டு பிரியவில்லை. ஹஜ்ரத் உமர் ஃபத்தாப் ரஸூலுல்லாஹி அவர்களுடைய அந்த இறுதி சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஒரு ஆழமான ஆயுதத்தால் வயிறு கிழிக்கப்பட்டு விட்டது. சாப்பாட்டை போட்டால் அந்த குழாய் வழியே வெளியேறிவிடும், அது உள்ளே உள்ளே போய்விடாது, அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் ஹஜரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய தந்தையுடைய தலையை என்னுடைய மடியிலே வைத்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய தந்தை என்னை நோக்கி சொன்னார், என்னுடைய தலையை நிலத்திலே மண்ணிலே வைத்து விடுங்கள். ஹஜரத் உமர் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் தந்தையுடைய தலையை நிலத்திலே வைப்பதற்கு பதிலாக என்னுடைய கரண்டை காலிலே வைத்துக் கொண்டேன். அப்பொழுது திரும்பவும் கேட்டார்கள், மகனே நான் உனக்கு நிலத்தில் வைக்க சொன்னேன் என்றார்கள். நான் நிலத்திலே வைத்து விட்டேன், வாயை மண்ணிலே தடவி மண்ணை அவ்வாறே உலர்த்தியவர்களாக சொன்னார்கள். உனக்கு நரகம் தான் உண்டாகும், உன்னுடைய ரப்பு உன்னை மன்னிக்காவிட்டால் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. யார் இந்த உமர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்திலே ஒரு பெரிய மாளிகையை கண்டேன். கேட்டேன், யாருடையது? சொல்லப்பட்டது, இது குறைசி வாலிபருடையது. நான் நினைத்தேன் என்னுடையது என்று. நான் நுழைய நாடும் பொழுது இது உமர் ஃபத்தாபுடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸிலே ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் உங்களுடைய அந்த ரோஷத்தை நினைத்து நான் உள்ளே நுழையவில்லை என்றார்கள். ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அல ஆரம்பித்தார்கள். கேட்டார்கள், அலைகாரு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை பார்த்தா ரோஷப்படுவேன் என்று கேட்டார்கள். அன்புரே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவர்க்கத்துக்கு பல தடவைகள் நண்பாராய் சொல்லப்பட்டவர் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு உடைய விடயத்தில் நீங்கள் தப்சீர்களிலே பாருங்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன அபிப்பிராயம் 27 தடவைகள் வகையாக இறங்கி இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன அபிப்பிராயம், நபியே ஸலாத்திலே வந்து ஏதோ அபிப்பிராயம் சொல்லுவார்கள், மறுநாள் அது குர்ஆனாக இறங்கிவிடும். பெண்களுடைய ஹிஜாபுடைய விடயத்திலே நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்களிடம் வந்து ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முறைப்பட மறுநாள் ஹிஜ்ரி 4 ஆண்டு அந்த ஹஜ்ரத் உமருடைய அந்த பேச்சுடன் மறுநாள் தான் ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கியது. ஐயா நபியுக்குல்ல அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாயில் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, நீங்கள் முஃமினான, அதாவது நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு மேலும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு, மூமின்களுடைய எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களுடைய அந்த ஜில்பாபுகளின் மூலமாக முகத்தை மூடிக்கொள்ளுமாறு. இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள்.
ஆரம்ப ஹிஜ்ரி 1300க்கு முன்னால் இருக்கின்ற எந்த ஒரு தஃப்ஸீரும் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு இதற்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை சொல்லவில்லை. ஆணித்தரமாக சொல்கிறேன், இந்த குர்ஆன் ஆயத்திலிருந்து எடுத்து பேச வேண்டும். யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய PhD ஹோல்டராக இருந்தாலும், நான் சேலஞ்ச் பண்ணுகிறேன், இங்கே முன்வைக்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது, முழு உலகிலும் போகலாம், தமிழ் பேசும் எந்த உலகில் போய் இதனை கேட்டாலும், இல்லை என்றால் அது டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டாலும், நான் உங்களிடம் இதனை சவாலாக விடுகிறேன். முடியுமானால் ஹிஜ்ரி 1300க்கு முன்னால் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு, ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனத்துக்கு நான் சொன்ன விளக்கம் அல்லாத ஒரு தஃப்ஸீரை நிறுவட்டும். அன்புடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விளக்கமற்ற சிலர் அவர்களுடைய அறியாமையால் கதைக்கும் கதைகள் இன்று சமுதாயத்தில் பரவி வருகின்றன. அன்புடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டவர். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சபையில் 10 சஹாபாக்களுக்கு நன்மாராய் சொன்னார்கள் சுவர்க்கத்தை கொண்டு. அபூபக்ர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அபு உபைதா ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, சஹாத் ஃபில் ஜன்னா, சாயித் ஃபில் ஜன்னா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 10 சஹாபாக்களும் ஒரே சபையில் நன்மாராய் சொல்லப்பட்டவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு. அது மாத்திரமல்ல, சஹாபாக்களில் யாரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்படாதவர்கள் கிடையாது. யாருக்காவது அப்படி சஹாபாக்களுடைய விடயத்தில் சுவர்க்கமா இல்லையா என்று சந்தேகம் வருமோ, அவர்கள் தெளிவு பெறாமல் மௌத்தாக வேண்டாம். அப்படியான கொள்கையுடன் மௌத்தாகுபவர்கள் யாரும் முனாஃபிக்குகளாக அல்லாமல் மரணிக்க மாட்டார்கள். எனவே அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் பெருமைக்காரர்களாக இருந்தார்களா எங்களை போன்று? இறுதி நேரத்தில் ஹஜ்ரத் உமருடைய வார்த்தைகளை பாருங்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபியுடைய நிலைமை நிலையும் ஹஜ்ரத் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அத்ரக்து 30 رجلا من اصحاب النبي صلى الله عليه وسلم كلهم يخافون على انفسهم النفاق. நான் 30க்கு மேற்பட்ட நபி அலைஹி ஸலாத்துடைய தோழர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் அனைவரும் நான் முனாஃபிக்காக இருப்பேனா என்று பயந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக நாங்கள் வருத்தப்பட வேண்டும் எங்களுடைய தௌபாவுக்காக. நாங்கள் போய் சம்பந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு 5% காணியில் ஒரு அரை பர்சஸை பாயிண்ட் கணக்கை மக்களிடமிருந்து பிடித்து வருகிறோம். அந்த விசாலமான சுவர்க்கம் உலகை போன்று 10 மடங்கு விசாலமானது இறுதியாக சுவர்க்கத்திலே நுழைபவனுக்கு கொடுக்கப்படும் என்றால், நரகத்திலே வெந்து நொந்து சுட்டு இறுதியாக மவுல் ஹயாத்திலே அல்லாஹு தஆலா அவனை கழுவி அதுக்கு பின்னால் அவனுக்கு 10 மடங்கு விசாலமான சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால், இந்த ஒரே ஒரு பாயிண்ட் கணக்கில் மூலமாக அந்த சுவர்க்கம் எங்களுக்கு தடை பெறுகிறது என்றால், எவ்வளவு பயங்கரமான மூதேவைகள் நாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பரே, நல்லாவே நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கை அது ஆஹிராவில் ஒரு வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக இருந்தால், நாங்கள் எங்களை பெருமைக்காரர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம். எங்களுடைய வரட்டு கௌரவங்கள் எங்களை தடை செய்து வைக்காது. மக்களிடம் போய் மன்னிப்பு கேட்பதை விட்டும், அவர்களிடம் எங்களுடைய பாவங்களுக்காக வருந்துவதை விட்டும், யாராவது எங்களுடைய ஏதாவது ஒன்றை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால், அதனை கெஞ்சி அவனிடம் போய் கழுவும் வரை அந்த பாவத்தை நாம் அதிலிருந்து விமோசனம் பெற்று அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் வரை எங்களை விட்டு கொடுக்காது. அப்படியான ஒரு அல்லாஹ்வுடைய வழிபாடு எங்களில் உருவாகித்தான் ஆக வேண்டும். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌபாவினுடைய நிபந்தனைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். முதலாவது, நாங்கள் போய்
அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது. யாருடைய விடயத்தில் எங்களுக்கு ஏதாவது அடியார்களுடன் சம்பந்தப்பட்ட தவறுகள் இருக்கின்றனவோ, அப்படி அடியார்களுடைய சம்பந்தப்படாத தவறுகளாக இருந்தால் அவைகளை அல்லாஹ்விடம் செஞ்சு மன்றாடி தௌபா செய்வது. இந்த அடியார்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டாலும் அதனை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். எனவே அடியார்களிடம் கேட்டு அல்லாஹ்விடமும் கேட்பது. அடுத்தது, இனிமேல் நான் தௌபா செய்ததன் பின்னால் பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்ற உறுதி உண்டாகுவது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தௌபாவை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், ஒமன் தாபா வஅமில ஸாலிஹன் ஃபைன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. யார் தௌபா செய்து பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தத்தின் பக்கம், ஸாலிஹான அமலின் பக்கம் ஆக்கிக் கொள்கிறானோ அவனுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். எனவே எங்களுடைய தௌபாவுக்கு பின்னால் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும், தௌபாவிலே அல்லாஹ்விடம் உறுதி அளிக்க வேண்டும், நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், ரப்பே நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமானம் அளிக்கப்பட வேண்டும். அப்படியான உறுதிமானங்களுக்கு பின்னாலும் மனிதன் என்ற ரீதியிலே ஏதும் தவறு நடந்தால் திரும்பவும் அல்லாஹ்விடம் அதனை புதுப்பிக்க வேண்டும். அன்புரேன் அல்லாஹ்வின் அடியார்களே, கெஞ்சி மன்றாடுவது, பாவ மன்னிப்பு தேடுவது, அத்துடன் இந்த மூன்று நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் ஒரு மனிதனுடைய தௌபா அல்லாஹ்விடம் கபூல் செய்யப்படும். அன்புரேன் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியான ஒரு தௌபாவை நாங்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ரமலான் அதற்காக வேண்டி எங்களுக்கு அனைத்து வழிகளிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக கலிமாவை மொழிவது, இதே போன்று தௌபாவிற்கு வார் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவது, யதார்த்தமாக நாங்கள் அல்லாஹுவிடம் தௌபா செய்து மீளுவது, இதே போன்று அதிகமாக சுவர்க்கத்தை கேட்பது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது, இது ரமலானில் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய அமலாக இருக்கிறது. இதே போன்று வீணான பேச்சு, வீணான செயல் எங்களிடமிருந்து விடுபடவில்லை என்றால், வீணான பேச்சு என்றால் தேவைக்கு மிகுதியான பேச்சு, இதே போன்று வீணான செயல் என்றால் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. இன்று வீணான செயல் என்றால் என்னவென்று உணர முடியாத அளவுக்கு எங்களிடம் வீண் செயல் மிகைந்து விட்டது. நாங்கள் கிரிக்கெட் பார்க்கிறோம், இல்லை என்றால் யாரோ விளையாடுகிறார்கள் அவர்களை பற்றி பேசுகிறோம், எங்கோ விளையாடப்படுகிறது அந்த விளையாட்டை கேட்கிறோம், பார்க்கிறோம், ரசிக்கிறோம், அதுக்காக வேண்டி நேர காலத்தை செலவழிக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த 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 செயல்பாட்டில் எங்களுடைய உலக லாபம் என்ன? எதுவுமே கிடையாது. மார்க்க லாபம் என்ன? எதுவுமே கிடையாது. ஆசிராவுக்கு என்ன லாபம்? எதுவுமே கிடையாது. வெறுமனே ஒரு இன்ட்ரெஸ்டிங். இதனை அல்லாஹ் ஹராமாக்குறான். எது வீண் வேலைக்காக வேண்டி செய்யப்படுகிறதோ அது ஹராமானதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே அப்படியான வீண் வேலைகளை மறுக்கின்றவர்கள் தான் மூமின்கள் என்று சொல்கிறார். வைதா சமிஉ லஹு அரபு, மூமின்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய நிலைப்பாடுகளை பேசும் பொழுது குர்ஆன் சொல்கிறது, ஏதாவது பராக்கான விடயங்களை கேட்டால் அதனை புறக்கணிப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அடியா அல்லாஹுடைய அடியார்களை பற்றி, ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற குர்ஆன், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்சூனா அலல் அர்தி ஹௌனா வஇதா காஃபஹுமுல் ஜாஹிலூனா காலூ ஸலாமா என்று நீளமாக பேசி அல்லாஹு தஆலா அந்த தொடரிலே சொல்கிறான், வஇதா மர்ரூ பில் லஹ்வி மர்ரூ கிராமா, ஏதாவது பராக்காக்கும் விடயங்களை பக்கம் அவர்கள் சென்றால் சங்கையான முறையில் அதனை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். யாராவது மூன்று பேர் கைவாறு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான்காவது ஆளாக போய் சிரித்து கும்மாளமாக நடப்பதல்ல, அவர்களை காணாதது போன்று அங்கிருந்து போய்விடுவது. அவர்கள் திரும்பவும் கிளறி கணக்கெடுக்காமல் போகிறீர் என்று கேட்டால் அதுவும் செவிமடுக்கப்படாதது போன்று போய்விட்டால் மூமினுடைய அல்லாஹுடைய தொடர்பிலே மிகவும் உறுதி உண்டாகும், அதன் பக்கம் அவன் மீளக்கூடியவனாக இருப்பான். அஹ்லாக் என்பது, நட்பண்பு என்பது, அது ஷரியத் பூர்த்தியாகுவதால் ஏற்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாகிறது, இன்னம புஅஸ்து லியுதம்மிம மகாரிம அல்அஹ்லாக், சங்கையான நட்புணங்களை பூர்ணப்படுத்தத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார்கள்.
ஷரியத்தை பரிபூர்ணப்படுத்துவதன் மூலமாகத்தான் சங்கையான நட்புணம் பரிபூர்ணமாகும். எப்பொழுது மார்க்கம் எங்களிடத்திலே பரிபூர்ணமாகவோ, எங்களுடைய பார்வை திருந்து விடுமோ, எங்களுடைய கேள்வி திருந்து விடுமோ, எங்களுடைய கல்வி சுத்தமாகி விடுமோ, உள்ளம் சுத்தமாகி விடுமோ, எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சீராகி விடுமோ, நாங்கள் அழகான பேச்சு பேசுவோமோ, அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்யும் விடயங்களிலே ஈடுபட மாட்டோமோ, பரிபூர்ணமாக அல்லாஹ்வுடைய சரியத்தின் பக்கம் மீளுவோமோ, அந்த கட்டத்தில் தான் எங்களுக்கு நற்குணம் பூர்த்தியாகும். பாதையிலே செல்கிறோம். எங்களுடைய 10 வருடங்களுக்கு முன்னால் பாடசாலையிலே ஒன்றாக படித்த ஒரு பெண்மணி முன்னால் வருகிறாள். அவரை பார்த்து இழித்து விட்டு செல்வது அகலாத் அல்ல, அது நட்புணம் அல்ல. தூரத்திலே கண்டுவிட்டால் அவளை காணவே இல்லாதது போன்று மறைந்து விடுவது, இல்லை என்றால் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்வது அகலாத். இது நட்புணம். சரியத் எப்பொழுது பூர்த்தி ஆகிறதோ அப்பொழுதுதான் நட்புறம் பூர்த்தியாகும். எனவே 4 பேர் உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புறமும் பேசுவார்கள், அடுத்தவர்களை திட்டுவார்கள், பரிகாசம் செய்வார்கள், சத்தமாக சிரிப்பார்கள். சப்தமாக சிரிப்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பு எப்பொழுதுமே புன்முறுவலாக இருக்கும் என்று ஹதீஸ்களிலே பதிவாகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிலர் சப்தமாக சிரித்துக் கொண்டிருப்பதை கண்டு நேரத்திலே கண்டித்தார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு மௌத்துடைய நினைவு இருந்திருந்தால் இப்படி சப்தமாக சிரித்திருக்க மாட்டீர்கள் என்றார்கள். அன்றே நல்லா விங்கடியார்களே, அப்படியான ஒரு உன்னதமான சரியத்தை பெற்ற நாம் இப்படியான பராக்கான விடயங்களிலே ஈடுபடக்கூடாது. எங்களை வீண் வேலை என்று எதுவெல்லாம் அமர்த்தி விடுமோ, கரம் விளையாடுவார்கள், டாம் விளையாடுவார்கள், காட் பார்ப்பார்கள், பூர் என்பார்கள், காட் பேக் ரமலானுக்கு என்று வாங்குவார்கள். ஆச்சரியமான மக்கள். எந்த வகையான ரமலானை அவர்கள் அடைந்தார்களோ நமக்கு தெரியாது. தன்னுடைய காலங்களை மண்ணாக்க வீணாக்க செலவு செய்வார்கள். இவைகள் எல்லாம் வீணான செயல்பாடுகளில் உள்ளவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பி ஃலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபா. யார் வீணான வேலைகளிலும் வீணான வேலைகளையும் வீணான பேச்சுக்களையும் விட மாட்டார்களோ, அவர்கள் தாகித்து பசித்திருப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை என்றார்கள். சொல்லுங்கள், வெறுமனே பசித்திருந்தார், 14 hours பசித்திருந்தார், 14 hours தாகித்திருந்தார், அவ்வளவுதான் கிடைக்கும். அவருடைய அந்த தாகத்துக்கு பசிக்கு நோன்பென்று பேர் சொல்லப்பட மாட்டாது. அல்லாஹ்விடத்தில் அது நோன்பென்று எழுதப்படவும் மாட்டாது. எனவே நல்ல பேச்சு, தீனுடைய பேச்சு. வீட்டுக்கு சென்றால் மனைவியுடன் கதைக்கிறான், மனைவியுடைய தொழுகையை பற்றி, மனைவியுடைய வேலை பருவை பற்றி. ரமலான் வந்துவிட்டால் பெண்கள் வீட்டிலே குக்கர்மாராக ஆகிவிடுகிறார்கள். என்ன ஆச்சரியம், நோன்பு காலம் என்பது ஏழைகளுடைய பசியை உணர என்று சொல்கிறோம். ஆனால் வீட்டுக்கு நோன்பு காலத்தில் சாப்பாட்டு பொருட்களை கூடுதலாக கொண்டு போவோமா, இல்லை என்றால் நோன்பு அல்லாத காலத்தில் கொண்டு போவோமா? எந்த காலம் பசியில் இருப்போம் என்று முடிவெடுத்தோமோ அந்த காலத்தில் இத்தனை சாப்பாடுகள். ஜகாத்தையும் பெற்றுக் கொள்கிறோம், யாராவது அரிசியை கொடுத்தால் அதனை எடுத்துக் கொள்கிறோம், பேரீச்சம்பழம் கொடுத்தால் அதனையும் எடுக்கிறோம். வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பேக் நிரம்ப சாப்பாட்டு சாமான் கொண்டு போகிறோம். அதனை பொறித்து ஆக்கி அவித்து டெவல் பண்ணி எதுவெல்லாம் நாக்குக்கு ருசியாக இருக்குமோ உள்ள அனைத்தையும் வைத்துக் கொள்கிறோம். ஒரு நாளைக்கு நீங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை எல்லாம் ஒரு போஸ் கோப்பையில் போடுங்கள், ஒரு போஸ் கோப்பையை வைத்துக் கொள்ளுங்கள். 2 liters பிடிக்கும் அதுல. அதிலே ஒரு கஞ்சி கோப்பையை, 1.5 கஞ்சி கோப்பை குடித்தால் 1.5 கஞ்சி கோப்பையை அதிலே ஊற்றுங்கள். 2 tumbler தண்ணீர் குடித்தால் அதனை அதிலே ஊற்றுங்கள். ஒரு டிரிங்க் கிளாஸ் குடித்தால் அதிலே ஒன்றை அதிலே ஊற்றுங்கள். ஏதாவது பட்டி ஸ்ட்ரோல்
சாப்பிட்டால் அதிலே ஒன்றை அங்கே போடுங்கள், இப்படி போடுங்கள். வெறுமனே சாரும் இரவு சாப்பாடும் என்று நாங்கள் எடுப்பது மாத்திரம் ஒரு போஸ் கோப்பையை தாண்டிவிடும். இதற்கு பசியில் இருந்த மக்கள் என்று சொல்வதா, வயிறு நிரம்பியவர்கள் என்று சொல்வதா? ஆச்சரியமான ரமலான், ஆச்சரியமான நோன்பு, அதிலே வேறு பெரிய நோன்பாளிகள் என்று கதவித்துக் கொள்வார்கள். இது பசியை உணரும் மாதம். நீங்கள் முடியுமானால் ஒரு சிறிய அளவு வயிறில், வயிற்றுடைய அளவு என்பது 900 ml க்கு உட்பட்டது. வயிறு என்பது இறைப்பை, இறைப்பை என்பது 900 ml க்கு உட்பட்டது. பெரிய வயிறு உள்ளவர் என்றால் அவர் 1200 ml ஆக இருக்கும். யார் போட்டு போட்டு நிறைத்து பெருவயிறுக்காரனோ மாறிவிட்டானோ அவன் அல்ல, சாதாரணமான ஒரு மனிதனுடைய வயிறை 1 லிட்டருக்கு மேலால் நிரப்பாத அப்படியான மக்களுடைய வயிறுகளுடைய அந்த அளவை, அந்த சைஸை நான் உங்களிடம் சொன்னேன். அப்படி என்றால் இஸ்லாம் கூறியது பிரகாரம் ஒரு மனிதன் அவனுக்கு சாப்பிடுவது என்பது ஒரு சில கவலங்கள் போதுமானது. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுடைய முதுகன் தண்டை நேராக்கி கொள்வதற்கு அவனுடைய அவனுக்கு ஒரு சிறிய சிறிய சில கவலங்கள் போதுமானவை. ومن كان مال ان بطنه யார் தன்னுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறானோ அவர் தன்னுடைய ஒரு வயிற்றை மூன்றாக பிரித்து ஒன்றை சாப்பாட்டால் நிரப்பட்டும், இன்னொன்றை தண்ணீரால் நிரப்பட்டும், இன்னொன்றை காலியாக விட்டுவிடட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானில் இவ்வாறு வயிறு நிரம்பி பாருங்கள். ஒரு கஞ்சி கோப்பையை குடித்தால் அவருடைய வயிறு நிரம்பிவிடும், நிரம்பிவிடும். 2 கஞ்சி கோப்பை குடித்தால் அங்கே அவருடைய வயிறு மேல்மிச்சமாக நிரம்பும். அவருடைய தராவி 8 ரகாத்தாகிவிடும். சொல்ல முடியாது, உடனடியாக ஆதாரம் தேடுவான். எங்கே குறைப்பது, எங்கே இபாதத்துகளை எல்லாம் கட்டையாக்குவது, எங்கே கத்தரிப்பது என்று தான் யோசிப்பான். ஏனென்றால் வயிறு நிரம்பிவிட்டது, உள்ளம் நாசமாகிவிடும். அதே போன்று அல்லாஹுடைய இபாதத்தை விட்டும் அது அவனை தடுத்துவிடும். கல்பு இருக்கிறது, இந்த கல்பு வயிறு நிரம்புவதால் கெட்டுவிடும். வயிறு எவ்வளவு காலியாக இருக்குமோ அவ்வளவு கல்பு பரிசுத்தமாக ஆரம்பிக்கும். இதனால் தான் உலப்பரிசுத்திற்குரிய வழிமுறைகளிலே நோன்பு பிரதான இடத்தை வகிக்கிறது. ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸ்ஸஹு, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள் என்றார்கள். உடல் ஆரோக்கியம் மருத்துவம் என்பது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு சொன்னார்கள், நபி அல்லாஹ்வுடைய குர்ஆன், முழு குர்ஆனுடைய 6666 வசனங்களில் அரை வசனத்தில் அரை வசனத்தில் முழு மருத்துவத்தையும் சொல்லிவிட்டது என்றார்கள். கேட்டார்கள், என்னது? சொன்னார்கள், குழு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, சாப்பிடுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் என்றால் என்ன? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல் அக்லு வஷ்ருபு மா ஃபௌகல் ஹாஜா, எது மேல்மிச்சமாக சாப்பிடப்படுமோ குடிக்கப்படுமோ அவைகள் தான் இஸ்ராப் என்றார்கள். பசி வந்து சாப்பிடுவது, பசியை உணர்ந்து சாப்பிடுவது, பசியின் அளவு சாப்பிடுவது. எங்களுடைய வயிறுகள் எல்லாம் பெரு வயிறுகள் ஆகிவிட்டன என்றால் நாங்கள் தண்ணீர் குடித்தாலே 1 லிட்டர் குடித்து விடுவோம். நீங்கள் பாருங்கள், அந்த லீட்டர் ஜக்கை எடுத்து மூச்சு விடாமல் தண்ணீர் குடிப்பவர்கள் நம்மிலே பலர் இருக்கிறார்கள். இந்த தண்ணீர் முழுமையாக அவனுடைய கிட்னியை பாதித்துவிடும். கிட்னி பாதிக்கப்படுவது தண்ணீரின் மூலமாக, கூடுதலாக தண்ணி குடிப்பது. இதே போன்று குளோரினேஷன் வாட்டர், குளோரின் போட்ட தண்ணீரை அருந்துவது. நீங்கள் கேட்பீர்கள், எங்களுக்கு என்ன தண்ணீர் கிடைக்கிறது? நான் சொல்லுவேன், நீங்கள் 50 லட்சம் ரூபாய் வீட்டுக்கென்று ஒதுக்குகிறீர்கள் என்றால், ஒரு வீட்டை கட்டி எடுக்க
ஐம்பது லட்சம் ஒதுக்குகிறீர்கள் என்றால் 30 லட்சத்தை தண்ணீருக்கு ஒதுக்குங்கள். 50 லட்சம் ஒரு வீட்டுக்கு ஒதுக்குகிறீர்கள் என்றால் 30 லட்சத்தை தண்ணீருக்கு ஒதுக்குங்கள், நஷ்டப்பட மாட்டீர்கள். வீடு கட்டும் பொழுது மாத்திரம் செலவு சித்தாயங்கள் கண்மூடித்தனமாக நடைபெறும். சாதாரண ஏழையுடைய வீட்டை எடுத்து பார்த்தால் 20-30 லட்சம் செலவழித்து இருப்பான். எங்கிருந்தாவது அவனுக்கு பணம் கிடைத்து விடும். அதை பரிசுத்தமாக சாப்பிடக்கூடிய என்றால் அது விளங்காது, அதுக்கு நியாயம் கற்பிப்பான். எதையாவது ஒன்றை சொல்லி அதில் வெற்றி அடைய பார்ப்பான். இது மனிதனுடைய பண்பு. அவனுடைய நிலைப்பாட்டை அவன் விட மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். உண்மைக்கு முன்னால் அது வீட்டுக் கொடுக்கப்படவில்லை என்றால் அது பெருமை என்றார்கள். நல்லடியார்களே, பரிசுத்தமான தண்ணீரை குடிப்பது, கிணற்று தண்ணீர், மலை தண்ணீர், ஆற்று தண்ணீரையாவது குடித்துக் கொள்ளுங்கள். இந்த குளோரினை விட்டு விடுங்கள். அப்படி என்றால் கிருமி இருக்கிறதே. இந்த மஸ்ஜிதுனுள்ளால் தண்ணீரை விட கூடுதலான கிருமி இருக்கிறது. காற்றிலே எந்த அளவு கிருமி இருக்கிறதோ அந்த அளவு தண்ணீரில் கிருமி கிடையாது. அப்படி என்றால் தண்ணீர் காற்றுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? கொஞ்சம் காலம் சென்று பாருங்கள். நீங்கள் இந்த புத்திசாலிகள் எல்லாம் மூக்கிலே பிளக் அடித்துக் கொண்டு திரிவார்கள். பார்ப்பீர்கள், பில்டர் அடிப்பார்கள் மூக்கிலே. இப்பொழுதும் அந்த பேஸ் மாஸ்க் என்னமோ பாவிப்பார்கள். எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் என்றால் காற்று இந்த பக்கத்தால் போக முடியும், இங்கே மாஸ்க் பண்ணி இருக்கிறான் என்றால் விடுகின்ற மூச்சை திரும்ப உள்வாங்குவான். வாயால் ஏதும் போனால் அது மூக்கால் உள்ளே போய்விடும். வாயிலிருந்து கெட்டவைகள் ஒவ்வொரு நாளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டிலும். அதையும் சேர்த்து மூடிவிட்டு அது இங்கே வந்து அங்கே டிரான்ஸ்பர் ஆகிவிடும். சுகாதாரம் என்ற பெயரில் மடமையிலே வாழ்கிறோம், அறியாமையிலே வாழ்கிறோம். எங்களுடைய அறிவிலித்தனங்கள் இங்கே எங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டன. யார் யார் அதனை மக்களிடம் போதித்தார்களோ அவர்கள் அதற்குரிய குற்றத்தை கயாமத்திலே அனுபவிப்பார்கள். அதிகமாக தண்ணீர் குடிக்க யார் சொன்னார்களோ, 6 போத்தல் 8 போத்தல் என்றார்கள். கிட்னி ஃபெயில் ஆகும் வரை 8 போத்தல் என்பார்கள். கிட்னி ஃபெயில் ஆனது பின்னால் 80 ml என்பார்கள். கிட்னி ஃபெயில் ஆகும் வரை நீங்கள் கிட்னி பேஷண்டிடம் இதனை கேட்டு பாருங்கள். நான் சொல்வதை கேட்டு பாருங்கள். கிட்னி ஃபெயில் ஆகும் வரை 8 போத்தல் குடி என்பார்கள். கிட்னி ஃபெயில் ஆன உடனேயே 80 ml க்கு மேல குடிக்காதே என்பார்கள். அப்படியான ஒரு ஆச்சரியமான சுகாதாரம் எங்களுடைய மக்களுடைய தலைகளிலே அப்டேட் பண்ணப்பட்டு விட்டன. என்ன செய்ய? அன்பரே நல்லாவின் நல்லடியார்களே, தண்ணீர் ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்க்கும். எப்பொழுது என்றால் அதிலே உயிரோட்டம் இருக்க வேண்டும். தண்ணீரில் இருந்துதான் அல்லாஹு தஆலா உயிர்களை எல்லாம் படைத்தான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைன் ஹய், ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ் தண்ணீரில் இருந்து படைத்தான். وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً طَهُورًا لِنُحْيِيَ بِهِ بَلْدَةً مَّيْتًا وَنُسْقِيَهُ مِمَّا خَلَقْنَا أَنْعَامًا وَأَنَاسِيَ كَثِيرًا قُرْآنுடைய சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் இந்த ஆயத் இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறோம் செத்தவைகளை அதன் மூலமாக உயிர்ப்பிக்க. وَلِنُحْيِيَ بِهِ بَلْدَةً مَّيْتًا செத்த ஊர்களை அதன் மூலமாக உயிர்ப்பிக்க. وَنُسْقِيَهُ مِمَّا خَلَقْنَا أَنْعَامًا وَأَنَاسِيَ كَثِيرًا கால்நடைகளை பயிர் பச்சைகளை அதன் மூலமாக நீர் புகட்ட என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புரையின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிரோட்டம் இல்லாத தண்ணீர் அது உடம்புக்கு கெடுதியை உண்டாக்கும். கிட்னியின் மூலமாகத்தான் உயிரோட்டம் உண்டாகும் உடம்பிலே. இதனால் தான் கிட்னி கெட்டுவிட்டால் உயிர் போயிடுமோ என்ற பயம் ஏற்படுகிறது. கிட்னியின் மூலம்தான் உடம்பிலே உயிரோட்டம் உண்டாகும். உயிர் சக்தியை கிட்னி தான் தண்ணீரில் இருந்து உள்வாங்குகிறது. சிறு குடல் வரை சமிபாடு போய் அங்கிருந்து கிட்னியை நோக்கி தண்ணீர் நகர்கிறது. அங்கே உயிர் சக்தியை உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய கழிவுகளை எல்லாம்
சிறுநீரகப்பை நோக்கி நகர்த்துவது கிட்னி. சிறுநீரகம் இவைகளை எல்லாம் அல்லாஹ் நெஞ்சுக்குள்ளால் வைத்திருக்கிறார். நெஞ்சங்களுக்குள்ளால் உள்ளவைகளுக்கெல்லாம் மருத்துவம் குரான் என்று குரான் சொல்கிறது. அது ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாவுல் லிமா ஃபி ஸுதூர். இந்த குரான் இருக்கிறது, இது உங்களிடம் திடனாக அல்லாஹுவிடம் இருந்து உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு உபதேசமாக நெஞ்சங்களிலே உள்ளவைகளுக்கு மருத்துவமாக வந்துவிட்டது என்று குரான் சொல்கிறது. குரானை ஓதுவது, அதனை கேட்பது, அதனை வாழ்க்கையிலே எடுத்து செயல்படுத்துவது, அதனை உணர்வது, அதனை விளங்குவது, அதனை தஜ்வீத் முறையிலே ஓத முயற்சி செய்வதெல்லாம் குரானுடைய மருத்துவ குணத்தை எங்களுடைய உடலிலே தரும். நெஞ்சங்களுக்குள்ளார் உள்ளவைகளை பலப்படுத்தும். இன்று குரானுடன் தொடர்பு வைத்தவர் போய் யாரிடமோ மருத்துவத்துக்காக நிற்கிறார். என்ன ஆச்சரியம் இது! யாருக்கு குரானுடன் தொடர்பு இருக்கிறதோ அவன் தனக்கு தானே அநியாயம் செய்யாமல் அவனுக்கு நோய் வர மாட்டாது. உலக வரலாற்றில் ஹிஜ்ரி 1300 வரை முஸ்லிம்கள் நோயாளிகளாக வாழவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நீங்கள் நோயாளிகளை காட்டுங்கள், சஹாபாக்களுடைய காலத்தில் காட்டுங்கள், தாபிஈன்களுடைய காலத்தில் காட்டுங்கள், தபா தாபிஈன்களுடைய காலத்தில் காட்டுங்கள் நோயாளிகளை. இஸ்லாம் மருத்துவத்தை தொகுக்கவில்லை என்கிறார்கள். அந்த அப்படியான முட்டாள்கள், அப்படியான அறியாமையில் தத்தளிக்கின்ற அந்த முட்டாள்களிடம் நான் சொல்கிறேன், இஸ்லாம் தான் மருத்துவம். யாருக்கு மார்க்கம் மருத்துவமாகவில்லையோ அவனுக்கு மருத்துவ மார்க்கமாகிவிடும். யாருக்கு மார்க்கம் மருத்துவமாகவில்லையோ அவனுக்கு மருத்துவ மார்க்கமாகிவிடும். இந்த வார்த்தைகளை முடியுமானால் விளங்க முயற்சி செய்யுங்கள். யாருக்கு மார்க்கம் மருத்துவமாகவில்லையோ அவனுக்கு மருத்துவ மார்க்கமாகிவிடும். மருத்துவத்துக்காக எதையும் செய்வான், மார்க்கத்தை விட்டு விடுவான், தன்னுடைய சுகத்துக்காக தொழுகையை விடுவான், தன்னுடைய சுகம் என்று சொல்லி தன்னுடைய மானத்தை மரியாதையை படி கொடுப்பான், தன்னுடைய பெண்ணை நிர்வாணப்படுத்துவான், ஹராத்தை உட்கொள்வான், அனைத்தையும் செய்வான். இதையெல்லாம் நீங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறீர்களோ. தன்னுடைய கண்ணியத்தை துறப்பான், என்னுடைய ஆபரேஷனுக்கு 20 லட்சம் தேவைப்படுகின்றது என்று அனைத்து பணக்காரன் முன்னாலும் மண்டி அடிப்பான், மசிதிகளுக்கு எல்லாம் கடிதம் எழுதுவான், பிச்சைக்காரனாக அலைவான். யாருக்கும் மார்க்கம் மருத்துவமாகவில்லையோ அவனுக்கு மருத்துவ மார்க்கமாகிவிடும். குர்ஆன் சொல்கிறது, வஷிஃபாவுல் லிமா ஃபி ஸுதூர், நெஞ்சங்களுக்குள்ளால் உள்ளவைகளுக்கு இந்த குர்ஆன் மருந்து என்று சொல்கிறது. வயிற்று சுதூர கௌமின் முஃமினீன், முஃமின்களுடைய நெஞ்சங்களுக்குள்ளால் உள்ளவைகளுக்கு குர்ஆன் மருந்து என்று சொல்கிறது. இந்த நெஞ்சுக்குள்ளால் இருக்கின்ற உறுப்புகளை நீங்கள் பாருங்கள். இங்கே இருந்து இங்கே வரை, இந்த பகுதி வரை, இந்த விழாக்கள் முடிவுறும் வரை உள்ள பகுதி இருக்கிறது. இதனைத்தான் நெஞ்சங்கள் என்று சொல்லப்படும். சுதூர் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. சதுர் என்றால் நெஞ்சு என்று பொருள். சுதூர் என்றால் அதனுடைய பன்மை. நெஞ்சங்கள், நெஞ்சங்கள் என்று வந்தால் விழாக்கள் வரை உள்ள எல்லா பகுதிகளும். இதற்குள்ளால் இங்கே உள்ளம் இருக்கிறது, சரியாக நெஞ்சினுடைய சென்டரிலே உள்ளம் இருக்கிறது. அதனை சுத்தி நுரையீரல் இருக்கிறது. உள்ளத்துக்கு வலப்பக்கமாக உள்ளத்திலே பட்டும் படாமலும் கல்லீரல் இருக்கிறது. இடப்பக்கமாக மண்ணீரல் இருக்கிறது. பின்பக்கமாக 2 கிட்னிகள் இருக்கின்றன. இவைகள் தான் உடலுடைய உடலை இயக்கும் உறுப்புகள். மறந்து விடாதீர்கள். யாரெல்லாம் விளக்கமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும். யாரெல்லாம் அறியாதவர்களாக கதைத்து குதறி திரிகிறார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் முழு உடலுக்குரிய நோய் நிவாரணி. இந்த குர்ஆனில் என்றும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான் மா ஹுவ ஷிஃபா, எது உம்மத்துக்குரிய மருத்துவமோ மருந்தோ அதனை. வரஹ்மா, மேலும் அருளை. யாருக்கு? இல் முஃமினீன், முஃமின்களுக்கு. இந்த குர்ஆனை விசுவாசிப்பவர்களுக்கு,
என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். இந்த வார்த்தைகளுடன் குர்ஆனுடைய இந்த வசனம் முடிவுக்கு வரவில்லை, தொடர்ந்து சொல்கிறான். வலா யஸீது الظாலிமீன இல்லா கஸாரா, அநியாயக்காரர்களுக்கு இந்த குர்ஆனை நம்பாமல் வேறு விதத்தில் மருத்துவத்துக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கு கை சேதத்தை தவிர வேற எதையும் இந்த குர்ஆன் அதிகரிக்க செய்யாது என்று குர்ஆன் சொல்கிறது. யாரெல்லாம் குர்ஆனை விட்டுவிட்டு யார் யாரிடம் சென்றார்களோ, குப்பார்களிடம், யாரெல்லாம் அநியாயக்காரர்களிடம், யாரெல்லாம் சுகத்தை நோய் என்றார்களோ, நோயை சுகம் என்றார்களோ, அவர்களிடம் சென்றார்களோ, அவர்களுக்கு இந்த குர்ஆன் அநியாயத்தை, அந்த அநியாயக்காரர்களுக்கு கை சேதத்தை தவிர வேற எதையும் கொடுக்காது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே குர்ஆனுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். நீங்கள் முடியுமானால் பரிசுத்தமாக சாப்பிட முயற்சி செய்யுங்கள். குர்ஆன் எங்களுக்கு பரிசுத்தமான உணவை மாத்திரம் தான் ஹலால் ஆக்கி இருக்கிறது, தொய்பாத்தை மாத்திரம் தான் குர்ஆன் ஹலால் ஆக்கி இருக்கிறது. يا ايها الذين امنوا كلوا مما في الارض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين انما يأمركم بالسوء والفحشاء وان تقولوا على الله ما لا تعلمون ايمان கொண்ட விசுவாசிகளே, பூமியில் உள்ளவற்றில் ஹலாலாக சம்பாதித்து மனமானவற்றை மாத்திரம் உட்கொள்ளுங்கள். மனமானவை என்றால் உடம்புக்கு பாதகம் உண்டாக்காதவை, கெமிக்கல் ஒருபோதும் ஹலாலாக மாட்டாது. உத்தரவாதத்துடன் சொல்கிறேன், யாரெல்லாம் இதில் முரண்படுவீர்களோ அவர்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்னை சந்திக்க. வாருங்கள், கதைப்போம், தெளிவடைவோம். வாருங்கள், அமருவோம், தெளிவடைவோம். ஒருபோதும் கெமிக்கல் ஹலாலாகுவதில்லை. உடம்புக்கு எது பாதகத்தை உண்டாக்குமோ அது மனமானதல்ல. மனமானதாக இருக்கிறதோ, உடம்புக்கு உகந்ததாக இருக்கிறதோ, உடம்புக்கு நலவை மாத்திரம் தருமோ, கெடுதியை தரமாட்டாதோ, அதுதான் ஹலால் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு வசனம் அல்ல, பத்து வசனங்களுக்கு மேலால் குர்ஆனில் இப்படியான வசனங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவை தொய்பாத் மாத்திரம்தான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தய்யிபாத்தை தான் ஹலால் ஆக்குகிறார் என்று குர்ஆன் சொல்கிறது. உஹில்ல லகுமுத் தய்யிபாத், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது தய்யிபாத் மாத்திரம் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. எது உடம்புக்கு உகந்ததோ, எது பாதகத்தை உண்டாக்க மாட்டாதோ, இதுவெல்லாம் இன்று ப்ரோசஸுக்கு பின்னால் எங்களிடம் வந்து அடைகிறதோ, இவைகள் எல்லாம் மெஷினரிஸ் மூலமாக தயாரிக்கப்படுகின்றனோ, அவைகள் எதுவும் இந்த காலத்தில் விசுவாசிக்கப்படுபவை அல்ல. அவைகள் அனைத்தும் கெமிக்கலை சுமந்தவை. அது ஒரு பிஸ்கட்டா இருக்கலாம், அது சீனியா இருக்கலாம். அப்படி என்றால் எப்படி வாழ்வது? நான் சொல்கிறேன், வாழ்வதற்குரிய வழிமுறையை தேடுங்கள். பிரச்சனையை சொல்கிறேன், சொலுஷனை தேடுங்கள். பிரச்சனையை சொல்வதுதான் முதலாவது சொலுஷன். நீங்கள் இப்படி சொல்ல வேண்டாம், சொல்யூஷன் இல்லாமல் ஒரு பிரச்சனையை சொல்கிறார் என்று. ஒருபோதும் இல்லை. பிரச்சனையை எடுத்து சொல்வதுதான் முதலாவது சொல்யூஷன். ஒருவனுக்கு இது பிரச்சனை என்று தெரியாது, அவன் எவ்வாறு தவிர்த்து கொள்வான்? நோய்கள் இல்லாமல் வாழ விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால், ரமலானுடைய உண்மையான உன்னத பலன்களை பெற வேண்டும் என்று நாடுகிறோம் என்றால், ரமலானிலே உண்மையான சுகத்தை அடைவோம் என்று ஆசைப்படுகிறோம் என்றால், இது நோன்புடைய மாதம், இது குர்ஆனுடைய மாதம் என்று நினைக்கிறோம் என்றால், நாம் வயிறு நிரம்ப கூடாது. இத்தாருடைய நேரத்தில் எதையாவது உண்டு விட்டால் அதுதான் எங்களுடைய இரவு சாப்பாடாகிவிட வேண்டும். இல்லை, பத்து மணிக்கு பின்னால் மீண்டும் சாப்பிட்டால் 4 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு சமிபாடு அடையாமல் வயிற்றில் இருக்கும். தூக்கத்திலே சமிபாடு அடைவது என்பது மிகவுமே தூரமான விடயம். நோயாளிகளை பொறுத்தவரை தூக்கத்தில் சாப்பாடு சமிபாடு அடைவதில்லை. கேளுங்கள், ஒருவனுடைய சாப்பாடு சமிபாடு அடைய அவன் விழித்திருக்கும் நேரத்தில் 3 மணி நேரம் போய்விடும். ஒரு சுகதேகியாக இருந்தால்
ஒரு நோயாளி தூங்கும் நிலையில் அவனுடைய சாப்பாடு எவ்வாறு சமப்பாடு இன்று யார்தான் சுகதேகி இருக்கிறார்? வயிறு நிரம்ப முட்டை தின்றுவிட்டு தூங்குகிறார், ஆறுக்கு எழும்பி திரும்பவும் சாப்பிடுகிறார். இவன் நோயாளியாக மாறாமல் என்ன நடக்கும்? வயிற்றிலே சமிப்பாடு அடையாத சாப்பாடு இருக்கும் பொழுது போடப்படும் சாப்பாடு நோயாக மாறும். ஒரு கிலோ அரிசியை வைத்து நீங்கள் சமைக்கிறீர்கள் என்று வையுங்கள். ஒரு உங்களுடைய வீட்டில் அடுப்பில் ஏற்றுகிறீர்கள் ஒரு கிலோ அரிசியை தண்ணீர் வைத்து. இது வெந்து கொண்டிருக்கிறது, அரை வேகலில் இருக்கும் பொழுது அரை கிலோ அரிசியை அதிலே தட்டிவிட்டார், என்ன நடக்கும்? ஒரு கிலோ அரிசி வெந்து கொண்டிருக்கிறது, அரை வேகலில் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு அரை கிலோ அரிசியை அதிலே போட்டு விட்டார், என்ன நடக்கும்? என்ன நடக்குமோ அதுதான் வயிற்றிலேயும் நடக்கும். ஒன்று சமிப்பாடு அடைந்து கொண்டிருக்கிறது, இடைவெளியில இவர் ஊற்றுகிறார், சாப்பிடுகிறார், குடிக்கிறார். வயிற்றிலே சமிப்பாடு அடையாததுடன் சேர்ந்து இதை கலந்து சமிப்பாட்டுக்குரிய நிலையை அது நாசமாக்கிவிடும். ஆரோக்கியமான வாழ்வு என்பது சீரான சமிப்பாட்டுக்கு பின்னால் சீராக கழிவுகள் வெளியாகுவது. ஆரோக்கியமான வாழ்வு என்பது சீரான சமிப்பாட்டுக்கு பின்னால் சீராக கழிவுகள் வெளியாகுவதற்கு சொல்லப்படும். இதனால்தான் நாங்கள் டாய்லெட் போய் வந்தால், சிறுநீர் கழித்தால், மலம் கழித்தால் துவா ஓதுகிறோம், குர்ஆன் கால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஸ்ஹப அன்னில் அஸா வஆஃபானி, என்னை விட்டும் நோயை வெளியாக்கினாய், தொந்தரவு தரக்கூடியதை வெளியாக்கினாய், என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தாய் என்று துவா செய்கிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோம். அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், என்னை விட்டும் நோயை வெளியாக்கி எனக்கு சுகத்தை தந்தான், மலம் கலம் கழித்து விட்டு ஓதுகிறோம், சுகம் தந்தான் என்று. சமிப்பாடு அடைய விட வேண்டும், பரிசுத்தமான சாப்பாட்டை சாப்பிட வேண்டும், பரிசுத்தமாக பருக வேண்டும். இன்று பாருங்கள், ஒவ்வொரு விதமான பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க் என்று, மேலும் கோடியல் பாட்டில்ஸ் என்று, மற்றும் கோல்மன்ஸ் போன்ற அந்த தூள் பகைகள் என்று, இன்று துப்புரவாகவே அவைகள் எல்லாம் கெமிக்கல். அவைகளை ஏன் அருந்துகிறோம்? ஏன் குளிர்பானம் அருந்துகிறோம்? குளுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள், நிலத்தினுடைய மண்ணிலே குளிரான தண்ணீர், மண்முட்டியை வைத்திருந்து அதிலே குளிர்ந்த தண்ணீரை குடித்து பாருங்கள். இந்த குளிர்ந்த தண்ணீரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். நீங்கள் குளிரூட்டியில் குளிர வைத்து குடிப்பீர்கள் என்றால், சாப்பிடுவீர்கள் என்றால், அது உங்களுடைய உடம்புக்கு பயங்கரமான பாதகத்தை உண்டாக்கும். ஏன் இவ்வளவு நீளமாக பேசுகிறேன் என்றால், ரமலானில் தான் நோயாளிகள் அதிகரிக்கிறார்கள். ரமலானில் சுகதேகிகள் அதிகரிக்க வேண்டும், சுகம் நோன்பால் கிடைக்க வேண்டும். ஆனால் நோன்பால் சுகம் கிடைப்பதற்கு பதிலாக நோயாளிகள் அதிகரிக்கிறார்கள். ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறோம்? இது சாப்பாட்டை கட்டுப்படுத்தும் மாதம், சாப்பிடும் மாதம் அல்ல, நிறைய சாப்பிடும் மாதம் அல்ல. மஸ்ஜிதுகளிலே கஞ்சி வழங்கப்படும் என்றால் வீட்டுகளிலே சாப்பாடு சமைக்க கூடாது. ஏனென்றால் இது ஒரு உணவு. ஆரம்ப நாளையில் இலங்கையுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள், இலங்கையில் தான் கஞ்சி ஆரம்பமானது. உலகில் இன்று இலங்கையில் தான் கஞ்சி இருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளில் சில இடங்களில் இருக்கின்ற காரணம் இலங்கையர்களுடைய பிரதிபலிப்பு. இலங்கையர்களுடைய பிரதிபலிப்பு உலகில் எங்கேயும் நீங்கள் கஞ்சை காண மாட்டீர்கள். இங்கே அல்லாமல் ஏன் செய்தார்கள் என்றால், அந்த காலத்து மக்கள் ஏழைகளுடைய பசியை உணர்ந்து அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இரண்டு கோப்பை கஞ்சி கொடுப்பார்கள், ஒரு தலைக்கு ஒரு கோப்பையை குடித்து மகரிபுடைய சாப்பாடு முடிந்துவிடும், இன்னொரு கோப்பை அறுத்து வைத்திருப்பார்கள். இது அவர்களுக்கு சாப்பிட வழி இல்லை என்று கொடுத்தது. இன்று ஏன் கொடுக்கிறோம்? நான் ஒரு நாள் ஒரு சாதாரண கணக்கீடு செய்தேன். இலங்கையில் ஒரு மாத இந்த ரமலானுடைய கஞ்சிக்கு குறைந்தது 60 கோடி ரூபாய்க்கு மேலால் செலவிடுகிறார்கள். சாதாரணமாக செய்தால் 60 கோடி ரூபாய்க்கு மேலால் செலவிடப்படுகிறது. ஏன் செய்கிறோம்? எத்தனை ஏழைகளுடைய பசி போக்கப்படுகிறது. பசியை உணரும் மாதம் இது.
இது பசியை உணரும் மாதம். அப்படி கஞ்சி கொடுக்கிறீர்கள் என்றால் வீடுகளில் சமைக்காதீர்கள். யதார்த்தத்தை சொல்கிறேன், யாரும் எடுக்கலாம், விட்டு விடலாம், எதிர்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மை உண்மையாகத்தான் இருக்கும். 10,000 பேர்கள் அதனை பொய்ப்பித்தாலும் உண்மையுடைய நிலை உண்மையை விட்டும் புறம்பாக மாறாது. பொய் பொய்யாக இருக்கும். 10,000,000 பேர் அதனை உண்மைப்படுத்தியதால் பொய் உண்மையாக மாறாது. எனவே சுகதேகிகளாக வாழக்கூடிய ஒரு ரமலானாக, குர்ஆனின் மூலமாக சுகத்தை அடையும் ஒரு ரமலானாக இந்த ரமலான் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படியான உன்னதமான ஒரு ரமலானை அனுபவித்து தஹஜ்ஜுதிலே, தராவீஹிலே, இதே போன்று இரவு வணக்கங்களிலே, குர்ஆனுடைய திலாவத்திலே, மௌனம் பேணுவதிலே, நல்ல இபாதத்துகள் மூலமாக அல்லாஹுவை நெருங்கி அவனுடைய உண்மையான தக்வாவை, எந்த தக்வாவை ரமலான் எங்களிடம் வழிபார்க்கிறதோ அந்த தக்வாவை அடையக்கூடிய உன்னத முத்தகீன்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மில யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா. இந்த ரமலானை பரிபூர்ணமாக நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆக்குவாயா. நீ பொருந்தி கொள்கின்ற ஒரு ரமலானாக எங்களுக்கு இந்த ரமலானை ஆக்கி தருவாயா. உன்னுடைய எல்லா நலவுகளையும் அடைய தௌஃபீக் செய்வாயா. எல்லா கடுதிகளில் இருந்தும் மீள தௌஃபீக் செய்வாயா. நரக விடுதலை அடைய தௌஃபீக் செய்வாயா. உண்மையான தௌபாவை இந்த ரமலானில எங்களுக்கு நசீபாக்குவாயா. எங்களுடைய உற்றார் உறவினர்களை, இரத்த உறவுகளை, எங்களுடைய இரத்த பந்தங்களை, எங்களுடைய எல்லா உறவுகளையும் சேர்ந்து நடக்க தௌஃபீக் செய்வாயா. உன்னதமான ஒரு ரமலானாக, இரவுகளிலே உன்னை அடைந்த ஒரு ரமலானாக ஆக்கி தருவாயா. கிருபையுள்ள ரஹ்மானே, எத்தனையோ நோயாளிகள் நம்மிலே இருக்கிறார்கள் அல்லாஹ், இந்த ரமலானை அவர்களுக்கு சுகமாக ஆக்குவாயா. எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுக்குரிய விமோசனமாக ஆக்குவாயா. எத்தனையோ பொறுப்புகளுடன் தத்தளிக்கும் மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுடைய பொறுப்புகளை அவிழ்த்து விடும் ரமலானாக ஆக்குவாயா. இந்த ரமலானை உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் பொருந்திய மாதம் என்றார்கள் அல்லாஹ், அந்த உண்மையான பரக்கத்தை நீ அனுபவிக்க தௌஃபீக் செய்வாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. அல்லாஹ் யாரெல்லாம் கபராளிகளாகிவிட்டார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. அல்லாஹ் இந்த ரமலானிலும் எதிரிகளுடைய சதிவலையிலே இந்த முஸ்லிம்கள் எல்லாம் எங்கெல்லாம் சிக்கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் பர்மாவிலும் சிரியாவிலும் இது போன்ற உலக எந்தெந்த திக்குகளில் எல்லாம் முஸ்லிம்கள் நொம்பலம் படுத்தப்படுகிறார்களோ அல்லாஹ், அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நீ உன்னுடைய புறத்திலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்துவாயா. அவர்களிலே யாருக்கெல்லாம் நீ நேர்வழியை எழுதிவிட்டாயோ அவர்களுக்கு நேர்வழி அளிப்பாயா. இல்லாமல் யாரெல்லாம் தலைவீதியிலே நேர்வழியும் இல்லாமல் மூதேவிகளாக முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்துக்கு ஒரு பாடம் புகட்டி அழித்து விடுவாயா. ஆது சமூதை அழித்தது போன்று அழிப்பாயா. முஸ்லிம்களை நீ கேவலப்படுத்தி விடாத ரப்பே. உன்னை நம்பிய மக்களை, உன்னுடைய கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களை, உன்னுடைய தீரின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர்களை, அந்த உன்னதமான முஸ்லிம்களை, இஸ்லாத்தை ஈமான் உள்ள மக்களை நீ கேவலப்படுத்தி விடாதிருப்பாயா. அவர்கள் யாரும் நீ அல்லாத யாருக்கும் சுஜூத் செய்யவில்லை அல்லாஹ். அல்லாஹ் உனக்கு மாறுபாடுகள் செய்திருப்பார்கள் அல்லாஹ், ஆனால் இந்த தலையை உனக்காக வேண்டிய அன்றி பூமியில் வைத்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ். அல்லாஹ் அந்த ஒரு இபாதத்தை மாத்திரம், அவர்களுடைய ஒரு உறுதிப்பாட்டை மாத்திரம் நீ கபூல் செய்தாலும் அவர்களுக்கு நீ விமோசனத்தை அளிப்பாயா. நல்ல மறுமலர்ச்சியான நிலையை இந்த உலகிலே ஏற்படுத்துவாயா. எதன் மூலமாக ஏற்படுத்த நினைக்கிறாயோ அதன் மூலமாக ஏற்படுத்துவாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.